வணக்கம் நண்பா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாருமே நிச்சயமாக ஃபீல் பண்ணதான் போகிறீங்க, பட் நான் சொல்லி தான் ஆகணும். நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீந்துரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அது பொய், அது வந்து ஒரு மூட நம்பிக்கை, அது வந்து ஒரு மித். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நடக்கவே நடக்காதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா, அந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமான வீடியோ, ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ். ஓகே, நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண உடனேயே எனக்கு வந்து அது கிடச்சிரும் இது கிடச்சிரும், எனக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்குது, என் காதில் என்ன விட்டு போயிட்டேன், எனக்கு படிப்பு வரல, வேலை வரல, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல, பணம் வரல, யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்னால் வந்து வெளியே போக முடியல, அது இதுன்னு சொல்லிட்டு 1008 குழப்பத்தில் இருந்துக்கிட்டு நீ வந்து நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமாக சரியாகவே ஆகாதுங்க. ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாங்க சரியாகும். படிப்படியாக தான் நம்மளால் வந்து முன்னேற முடியும். அதே மாதிரி படிப்படியாக தான் வந்து உங்களுக்கு வந்து 1008 பிரச்சனையிலேருந்து 1007, 1006, 1005, 4, 3, 2, 1 சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 நாள், ஒரு 60 நாள்லேயே 1008 பிரச்சனையும் தீந்துரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நோஃபப் சேலஞ்சை வந்து ஒரு டஃப்பாகவே தெரியலாம். பட் நீங்கள் வந்து நோட் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? 1008 பிரச்சனையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த 1008 போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த ரெடியூஸ் ஆகிற கவுண்ட் உங்களுக்கு வந்து தெரியாமையே போயிருதுங்க. ஐ மீன், நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 60 நாள் இல்லைனா ஒரு 50 நாள் நீங்கள் வந்து கலந்ததுக்கப்புறம் நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையில் ஒரு 5%, ஓகேவா? இப்போ வந்து ஒரு 1000 ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு 100 இல்லைனா ஒரு 70-80 அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுங்க. அப்படியே படிப்படியாக நீங்கள் வந்து நாட்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கும் பொழுது 1000 பிரச்சனையும் அப்படியே குறைஞ்சிருங்க. பட் நான் என்ன மித்துன்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்படின்னா, நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோன்னே 1008 பிரச்சனையும் போயிருண்டா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. நிறைய பேர் வந்து அப்படி தான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் கொஞ்சமாக தாங்க நடக்கும். அதுக்கு ஏன்னா 1000 பிரச்சனைனா எப்படி ஒரே நாள் ஒரு செகண்ட் எல்லாம் குறைஞ்சிருமா? அதுக்குன்னு டைம் எடுக்கும். உங்களோட பாடி கண்டிஷன், உங்களோட மைண்ட் கண்டிஷன் எல்லாமே 1008 இது இருக்குல்ல. அதனால தான் நான் வந்து பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதையுமே குழப்பிக்க வேணாம். 1008 பிரச்சனை இருக்கா, திங்கிங் ஓவர் திங்கிங்காக நிறையா ஃபெயிலர் ஆகிட்டே இருக்கா, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 50-60 நாள் நீங்கள் இருந்து மட்டும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக, ஓகேவா, 1, 2, 3 நாள் கொஞ்சமாக படிப்படியாக அந்த முன்னேறத வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் அந்த முன்னேறதை அப்சர்வ் பண்ணாமல் டைரெக்டாக நான் உச்சிக்கு தான் போவேன், எப்படி 1வது, 2வது, 3வது, 4வது படியெல்லாம் ஏறாமல் டைரெக்டாக நான் வந்து 100வது படி தான் ஏறுவேன், டைரெக்டாக நான் வந்து 1000வது படி தான் ஏறுவேன் அப்படின்னா எப்படி? முடியாதுல்ல, டைம் எடுக்கும்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து திங்க் மட்டும் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், உங்களால் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களாலே வந்து இது வந்து புரிஞ்சுக்க முடியும் நான் வந்து எதை பற்றி தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நான் மித்துன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆயிரும் அப்படின்னா வந்து நிச்சயமாக ஆகாது. பட் க்யூர் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா டைம் ஆகும். உங்களுடைய பேஸ்ட் ஆன் யுவர் பாடி, பேஸ்ட் ஆன் யுவர் மைண்ட் செட், பேஸ்ட் ஆன் யுவர் பாடி கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் அண்ட் பிஃபோர் நீங்களாம் எப்படிலாம் அதெல்லாம் வந்து உங்களோட உடம்பை உங்களோட மனசை வந்து சீரழிச்சுட்டு இருந்தீங்களோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி படிப்படியாக முன்னேறத வந்து நீங்களே பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்காம டேரெக்டாக நான் உச்சிக்கு தான் போவேன், டேரெக்டாக எனக்கு பெரிய பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். எப்போல்லாம் அதெல்லாம் சரியாகும் அப்படின்னா ஒரு 6 மாதம், ஒரு 5 மாதம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பங்கமாக நீங்கள் வந்து நோஃபப் சேலஞ்சில் இருக்கும்பொழுது பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கக்கூட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது கிளியரே ஆயிரும். பட் 60 நாள், 50 நாள்னு சொல்லிட்டு படிப்படியாக போகும். இதெல்லாம் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். 50-60 ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். அப்படி போகும்பொழுது உங்களால் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கி வச்சுருக்கும். அப்போ நீங்கள் சின்ன சின்னதுலேருந்து வரும்போது பெருசெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50 நாள், 60 நாள் மினிமம் இருந்து பாருங்கள். அப்புறம் நீங்களே விட மாட்டீங்க, சத்தியமாக நீங்களே கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் அடித்து சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எங்கெங்கேயோ கேட்டு எவனோ சொல்கிறதெல்லாம் பார்த்துலாம் நான் சொல்ல, என்னோடய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நிச்சயமாக சூப்பராக இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், ஓகேவா? ஸோ உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.